Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபெர்டிலிட்டி ஜூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா பிரெக்னன்சி சான்சஸ் வந்து அதிகமாகணும்னா நமக்கு போதுமான அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து நம்ம பாடிக்கு தேவை. இப்போ நான் சொல்ல போற ஜூஸ் வந்துட்டு ஃபோலேட் சத்து வந்து அதிகமா இருக்கிறதுனால நீங்க இந்த ஜூஸ் தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்தால் உங்களால் சீக்கிரம் வந்துட்டு கருத்தரிக்க முடியும். இந்த ஃபெர்டிலிட்டி ஜூஸ் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம எந்த விதமான ப்ராசஸ்டு ஃபுட்டு அப்புறம் வந்துட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஃபுட் அப்படின்னா கண்டிப்பாக அது வீட்டில் குக் பண்ணின ஹோம்மேட் ஃபுட்டாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா அப்போதான் இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரிங்கோட ஃபுல் பெனிஃபிட்ஸும் வந்து நம்ம பாடிக்கும் அடுத்து நம்மளோட யூட்ரஸ்க்கும் கிடச்சி ஓவலேஷனும் வந்து ப்ராப்பராக நடந்து நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அடுத்து இந்த ஜூஸ் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த பாலக்கீரை வந்துட்டு ஃபெர்டிலிட்டிக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அவங்க டயட் சார்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான கீரை தான் இந்த கீரை. ஸோ இந்த பாலக்கீரை வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து புதினா வந்து எடுத்துக்கணும். இதில் இயற்கையாகவே நல்ல ஃப்ராக்ரன்ஸு அந்த ஃப்ளேவர் இருக்கிற ஒரு கண்டென்ட்டு. இது நம்ம பாடியை வந்து நல்லா டீடாக்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த புதினா இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா கொத்தமல்லி கீரை எடுத்துக்கணும். இந்த கொத்தமல்லி கீரையில் நேச்சுரலாகவே ஃபைபரு அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையாவே ஃபோலேட் சத்து வந்துட்டு அதிகமாக இந்த கொத்தமல்லி கீரையில் இருக்குது. ஸோ இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பூண்டு வந்து 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த பூண்டில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. அடுத்து குளுட்டோதைன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த குளுட்டோதைன் வந்து நம்ம பாடியில் ஃபெர்டிலிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு ஆக்சிஜனோட சப்ளையை கொடுத்து முக்கியமாக வந்துட்டு யுட்ரஸுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் சர்க்குலேஷனை வந்துட்டு கொடுக்கும். அடுத்து இந்த கார்லிக் நிறைய நியூட்ரியன்ஸை வந்துட்டு கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ஸ்பெம்மோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தருது. ஆமாம், இந்த கார்லிக் வந்துட்டு ஜென்ஸுக்கு ரொம்பவே ஃபெர்டிலிட்டி சான்சஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அடுத்து வந்துட்டு என்ன பொருள் எடுக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு இல்லைன்னா வந்துட்டு லெமன் எடுத்துக்கோங்க. சில ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஃபோலேட் சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதில் முக்கியமானது வந்துட்டு ஆரஞ்சு இல்லைன்னா லெமனு. இது வந்து அரை பழம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு இல்லைன்னா லெமன் வந்துட்டு அதோடய தோலை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் சொன்ன எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சி பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வரலாம். இந்த ஜூஸை வந்து நீங்கள் எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா மோஸ்ட்லி மார்னிங் டைமில் எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா எடுக்கலாம், ரொம்பவே நல்லது. டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரலாம் இந்த ஃபெர்டிலிட்டி ஜூஸை. நீங்கள் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கும்போது எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து இந்த ட்ரிங்க் எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் இல்லைன்னா ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு ஒரு 1st trimester வரையும் கூட நீங்கள் வந்து இந்த ட்ரிங்கை வந்து எடுத்துகிட்டு வரலாம். அந்த டைமில் அதாவது ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் ஏற்படுற நோசியா, மார்னிங் சிக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏற்படுற டயர்ட்னஸ்ஸு எல்லாமே இந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றதுனால ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த ஜூஸ் வந்து ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி உங்களோட ஓவலேஷனையும் கரெக்டான டைமில் இன்டியூஸ் பண்ணி உங்களை கருத்தரிக்க வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.